வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மண்டலம் இரண்டு, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வு அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை, இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கும். 2021 அக்டோபர் 24 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணி ஆய்வு அறிக்கை. இந்த மண்டலத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நேற்று கனமழை பெய்தது, சாத்தனூர், திருவண்ணாமலை உட்பட. அதேபோல் திருப்பத்தூர் மாவட்டத்திலும் நல்ல மழை பெய்தது தெற்கு பகுதியில். ராணிப்பேட்டை, வேலூர் சற்று குறைவான படைப்பில் பொழிந்தாலும் இன்றைக்கு இருக்கிறது உறுதியான மழை. லட்சத்தி வருகே காற்று சுழற்சி இலங்கை தரை மீது, மேலடுக்கு இலங்கை அருகே மேலடுக்கு சுழற்சி இலங்கை மற்றும் லட்சத்தி இடைப்பட்ட பகுதியை தென் தமிழகம், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரளாவை மையமாக வைத்து காற்று சுழற்சி சூழ்வதன் காரணமாக வடகோடியில் இருக்கக்கூடிய, ஆந்திர எல்லையோரம் இருக்கக்கூடிய இந்த திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டைக்கு எட்டவில்லை. ஆனால் திருவண்ணாமலைக்கு ஓரளவுக்கு எட்டி நல்ல மழையை கொடுத்து வருகிறது. இருந்தாலும் இது படிப்படியாக வடக்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினால திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டைக்கும் மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது இன்று நாளை. இன்று கண்டிப்பாக மேலடுக்கு சுழற்சி இடிமழை ஆங்காங்கே பெய்யும் பொழுது வடகடலோரமும், இந்த வட உள் மாவட்டத்திற்கும், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலைக்கும் கண்டிப்பாக இன்றைக்கு மழை உண்டு. கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் நகரும் இது இங்கே உருவாகி. அதேபோல் நாளை வடகிழக்கு பருவமழை தொடங்குகிறது. 25ஆம் தேதி, 26ஆம் தேதி சற்று தீவிரமடையும். ஆக நாளை, நாளை மறுதினம் மேலடுக்கு சுழற்சியுடன் இணைந்த வடகிழக்கு பருவமழை, 27ஆம் தேதி அடுத்த கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி இலங்கையை நெருங்கி மழை, 28 கனமழை, 29 மிக கனமழை, 30-31 பரவலான கனமழை மண்டலத்தில் எங்குமே. ஆகவே தீபாவளி வரை மழை இருக்கிறது. தீபாவளி ஒரு நாள் இடைவெளி கொடுக்கலாம், தீபாவளிக்கு பிறகு 2 நாள் இடைவெளி கொடுக்கும், அதற்கடுத்து 8ஆம் தேதி நவம்பர் 8லிருந்து அடுத்த நிகழ்வு வந்து நவம்பர் 20 வரை மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆக பொங்கல் வரை மழை இருக்கிறது, அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஏராளம். நம்பிக்கையுடன் இருப்போம், நல்ல மழை பொழியும். மழை நீரை சேகரிப்போம், வானிலைக்குடன் இணைந்திருப்போம், திட்டமிட்ட வேளாண்மை செய்வோம். நன்றி.